யோகா ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நிறைய யோகாசனங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க, நிறைய புஸ்தகங்கள்ல டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் யோகா ஆசனம். இப்போ நாம் அஞ்சு ஆசனம் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஆசனம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாருங்க முதல் ஆசனம் எப்படி பண்ணோம், தாடாசனம். முன்னால் திரும்பணுமா இல்லை, பின்னால் வளைஞ்சோமா இல்லை, சைடில் போடணுமா இல்லை, ட்விஸ்ட் பண்ணணுமா இல்லை, ஒன்றுமே பண்ணல, ஒரே பொசிஷன் இருக்குமா. இதுக்கு பேர் பேலன்சிங் ஆசனம்னு பேர். ரெண்டாவது ஆசனம் பண்ணோம், அர்த்த கடி சக்கராசனம். அது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உடம்பு திரும்பிச்சிங்களா, இது சைடு பெண்டிங் ஆசனம். அடுத்தது அர்த்த சக்கராசனம், பின்னால் திரும்பணும், இது பேக் பெண்டிங் ஆசனம். பச்சிமோ தாசனம், கால் நீட்டி உட்கார்ந்து முன்னால் திரும்பணும் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட் பெண்டிங் ஆசனம். வக்ராசனம், காலை மடிச்சு முதுகு திரும்பணும் பார்த்தீங்களா, ட்விஸ்ட் ஆசனம். பாருங்க ஆசனங்களில் எத்தனாயிரம் வகை இருந்தாலும் எல்லா ஆசனத்தையும் அஞ்சு குரூப்பாக பிரிச்சிடலாங்க. ஒன்று பேலன்சிங், பேக் பெண்டிங், ஃப்ரண்ட் பெண்டிங், சைடு பெண்டிங், ட்விஸ்ட். பிரித்து பாருங்க, இனிமேல் எந்த ஆசனமாக இருந்தாலும் இந்த அஞ்சுக்குள்ளதான் அடங்கும். ஒரு நாள் ஆசனம் பண்ணுறதா இருந்தால் இந்த அஞ்சு ஆசனம், இந்த அஞ்சு ஆசனம் இல்லை, இந்த டைப்பில் அஞ்சு பண்ணணும். ஒன்று பேலன்ஸாக இருக்கணும், இன்னொன்று பேக்கில் பெண்ட் ஆகணும். இது அர்த்த சக்கராசனம் கிடையாது, என்னென்ன பண்ணிக்கலாம், பேக்கில் பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆசனம் பண்ணணும், தெரிஞ்சது என்ன பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டில் பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்றாவது பண்ணணும், சைடில் பெண்ட் ஆகிற மாதிரி, ரைட் லெஃப்ட்டு சைடில் பெண்ட் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணணும். அப்புறம் முதுகு திருப்புற மாதிரி, ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும், அவ்வளோதாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆசனம் பண்ணுறதை நின்றுட்டு பண்ணணும், உட்காந்துட்டு பண்ணணும், படுத்துட்டு பண்ணணும்னு பிடிச்சிருப்பாங்க. அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு அஞ்சு ஆசனம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா முன்னால் வளைஞ்சும் போது சில உறுப்புகள் அலசியமா, பின்னால் ஸ்ட்ரெச்சாக முன்னால் சுருங்கும், சைடில் சைடில் ட்விஸ்ட்டு பேலன்ஸு பண்ணும்பொழுது எல்லா பக்கத்தையும் அசைஞ்சிடுவீங்களா, அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் உடம்புல எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு எத்தனை ஆசனம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அஞ்சாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அஞ்சு செய்கிறோம் பார்த்தீங்களா, இதே அஞ்சு வாழ்க்கைப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆரம்பத்தில் பண்ணுங்கள். போக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆசனத்தையும் மாற்றணும். உதாரணத்துக்கு பர்வதாசனம் பாருங்கள், இந்த ஆசனம் உடம்பு ஃப்ரண்ட்ல பெண்டாச்சா, பேக்ல பெண்டாச்சா, ட்விஸ்டாச்சா, ஒன்றும் ஆகும், இதுனது பேலன்சிங் ஆசனம். இப்படி நீங்களே ஒரு ஆசனத்தை யாராவது செய்யும் பொழுது இல்லை படத்தை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கலாம், இந்த அஞ்சு குள்ளே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் அஞ்சு ஆசனம் பண்ணணும், போக 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 நீங்களாக புக்கில் டிவிலெலாம் பார்த்து ஆசனங்களை மாற்றணும். அந்த இடத்துல வக்ராசனத்துக்கு பொதுவாக முதுகு ட்விஸ்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எந்த ஆசனம் உங்களுக்கு நல்லா வருதோ அதை செய்யாதீங்க. சில பேர் இருப்பாங்க, சில ஆசனம் நல்லா செய்வாங்க, அதை வே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரயோஜனம் இல்லை. எப்போ நெத்தி போய் முது மூட்டை தொட்டுச்சோ என்ன அர்த்தம், ஃப்ரண்ட் பெண்டிங்கில் சூப்பராக உடம்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று செஞ்சு பாருங்க, வராது. எது வரலையோ அதை செய்யணும், ஏன் அந்த இடத்துல தான் நோய் இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எந்தெந்த ஆசனமெல்லாம் உங்களுக்கு வராதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த காலை எடுத்து இங்கே போடணும், எல்லாரும் பண்ணுவீங்களா, யாரும் பண்ண மாட்டோம், பரவாயில்ல, அது சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா முதல் கலந்துட்டு வைங்க, இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், அடுத்த நாள் இங்கே வரும், ஒரு நாள் போய் வச்சுருவீங்க. ஸோ எது வரலையோ அதை ட்ரை பண்ணணும். இப்படி சைடில் போகிறீங்க, எடுத்துக்கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு முட்டி வந்து நெத்தி தொடணும், முதல் நாள் முடியாது, இவ்வளோதான் வரும், பரவாயில்ல, அடுத்து வரும், அடுத்து வரும், தப்புருவீங்க, பத்து நாள் ஆகும், ஒரு மாதம் ஆகும், பரவாயில்ல, எது வரலையோ செய்யணுங்க. அதனால் ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குரூப்பாக பிரிச்சிடலாம். இப்போ அஞ்சு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், இங்கே அஞ்சு மட்டும் தான் பார்ப்போம். நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் ஆசனம் பண்ணுறதா இருந்தால் அஞ்சு பண்ணிட்டு பாருங்கள், ஏதோ அஞ்சு இந்த அஞ்சு டைப்பில் ஏதோ பண்ணுங்கள், அன்றைக்கி உடம்பு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ், பத்து ஜாயிண்ட் பார்த்து பண்ணிங்களா, பத்து ஜாயிண்டில் நம்ம சொன்னது ஒரு சாஃப்ட்வேர் தான், மூட்டை இப்படி வளைக்கணும்னு இல்லை, காலை அளவு வச்சு மூட்டை வளைக்கலாம்,
வேறதாவது பண்ணலாம், இப்படி ஷோல்டர் செய்யணும்னு அவசியம் இல்லை, இப்படி பண்ணலாம். பாக மட்டும் நீங்க பயிற்சி கொடுக்கறது ஷோல்டர் கட்டி புரிஞ்சுக்கீங்க. உலகத்துல இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போனா இந்த 10 ஜாயிண்ட் ஆக்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கு, வேற என்ன இருக்கு. இது நான் கொடுத்துருக்கிறது ஒரு சாஃப்ட்வேர், இதே பயிற்சி செய்யக்கூடாது. இது சம்பந்தமா நீங்களே யோசனை பண்ணணும். இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த பயிற்சி மாதிரியே வேற எதாவது சேர்த்துக்கணும். முதல் பயிற்சி கணுக்கால கொடுத்துடணும், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி என்னன்னா பண்ணலாம். அடுத்து மூட்டு, அடுத்து இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அங்க செய்ய போற அந்த பயிற்சி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியில மாத்திட்டே வாங்க. இப்ப நாம அந்த 5 ஆசனங்களை செய்யலாம். நாம ஆசனங்கள் பார்க்க போறோம். மொத்தமே 5 ஆசனம் தான் பார்ப்போம். எல்லா வயசு இருக்கிறவங்களும் சுலபமாக பண்ணலாம். யாரும் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. முதல்ல தாடாசனம், கால் பாருங்க, ஒரு அடி அகலமாக வச்சுக்கிறீங்க, கை வந்து தொடை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்க பார்வையை ஒரு பாயிண்ட், ஒரு ஏதோ ஒரு இடத்த, ஒரு புள்ளி பார்த்துக்கணும், பார்த்துக்கிறீங்க. இந்த ஆசனம் முடிகிற வரைக்கும் அந்த புள்ளியிலேருந்து உங்கள் கண்ணு விலகக்கூடாது, கண்ணு இப்படி சுற்றி சுற்றில பார்க்கக்கூடாது, ஒரே இடத்துல தான் பார்க்கணும். பாருங்க, ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். முதல்ல எப்படி செய்யறதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்லேருந்து கண்ணை மாற்றாமல் மெதுவாக கையையும் காலையும் தூக்கணும், மூச்சு காற்று இழுத்துட்டே தூக்கணும். பாருங்கள், கண்ணு மூடக்கூடாது, ஒரே இடத்துல பார்த்துட்ருக்கணும். ஆரம்பிங்க, செய்யுங்க. கை மேலே இருக்குது, காலும் மேலே இருக்குது, நான் கால் விரலில் தான் நின்றுருக்கிறேன். ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்கவுங்க எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க, குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். கண்ணை திறக்கக்கூடாது. எப்போ ஆசனம் முடித்தாலும் கால் 2 அகலமாக வச்சு, கையை லூஸாக வச்சு, தலையை தொங்க போட்டு, 3 மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். மெதுவாக கண்ணை தரங்க. அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். பாருங்கள், கால் 2 சேர்த்து வச்சுக்கணும். கை விரலை பாருங்கள், விரல்கள் மேல் நோக்கி வச்சு இடுப்பில் வைக்கணும். இந்த மாதிரி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி இடுப்பில் வச்சுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வச்சா நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு கண்ணை மூடி பின்னால் சரியணும், அவ்வளோதாங்க. அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஆரம்பிக்கலாம், கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை விரலை இடுப்பு பகுதியில் வைங்க, மேல் நோக்கி கை விரல் இருக்கணும், கண்ணை மூடுங்க, பின்னால் சரியுங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். திரும்பி வரும்போது பொறுமையாக வரணும், கால் 2 அகலமாக வச்சுக்கோங்க, கையை லூஸாக வச்சுக்கோங்க, தலையை தொங்க போட்டு ஓய்வெடுங்க. மெதுவாக கண்ணை திறந்து பாருங்கள். அடுத்து நாம் உட்கார்ந்துட்டு 2 ஆசனம் பண்ண போகிறோம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க, கையை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சுக்காத்து எழுத்துட்டே கையை மேலே தூக்கணும்.
இப்போ உடம்பு கை தலை எல்லாமே முன்னால போகணும். பாருங்க இந்த மாதிரி கை தனியா தலை தனியா வரக்கூடாது, தலையோட சேர்ந்து கை வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா உங்க உடம்பு முன்னால போகாது, அப்போ கையை மட்டும் கீழே இருக்கணும். சில பேர்த்து கை இங்க வரும், சில பேர்த்துக்கு முட்டிக்கிட்ட வரும், அவங்கவுங்களுக்கு எங்க போறதோ கையை வச்சுக்கோங்க, தலையை உள்நோக்கி அழுத்துறீங்க, அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும் சாதாரண மூச்சில். அதுக்கப்புறமா கை மட்டும் மேலே வரணும், தலையோடு சேர்ந்து வரணும், கையை பக்கவாட்டில் போகணும். பார்த்துட்டிங்களா? ஆரம்பிக்கலாம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க, கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு காற்ற உள்ளே எடுத்துகிட்டே கையை மேலே தூக்குங்க, கண்களை மூடிக்குங்க, உடம்பும் கையும் சேர்ந்து கீழே போகட்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் உடம்பு கீழே போகாது, கை மட்டும் கீழே போகணும். தலையை உள்நோக்கி தள்ளுங்க, 2 நிமிஷம் பொறுமையாக இருங்க. நீங்களாக மூச்சு காற்று இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது, அது தானாக நடக்குது. மூச்சு காற்றுக்கு ஒரு சாட்சியாக இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். மெதுவாக கையை மட்டும் முதல்ல மேலே கொண்டு வாங்க. தலை உடம்பு கை மூணையும் சேர்த்து நேராக கொண்டு வாங்க. மூச்சு காற்ற லேசாக வெளியே விட்டுட்டு கைகளை பக்கவாட்டில் கீழே இருக்குங்க. கால் 2 அகலமாக வச்சு கையை பின்னால் வச்சு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. கழுத்தை பின்னால் தொங்க போடணும். மெதுவாக கண்ணை திறந்து பாருங்கள். அடுத்த ஆசனம், இதுவும் கால் நீட்டி உட்காந்துக்கிறீங்க, வக்கராசனம்னு பேர். முதல்ல பாருங்கள், வலது காலை மடிக்கணும். வலது காலை மடித்து மூட்டுக்கிட்ட வைக்கணும், இடது கையால் எந்த காலை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த கையை முதுகெலும்புலேருந்து 1 அடி பின்னால் வச்சு தோலை வந்து திருப்பணும். திருப்பி பார்வையை பின்னால் பார்க்கணும், கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இதை முடிச்சோடனே கண்ணை திறக்காமல் பாருங்கள், மெதுவாக மெதுவாக ரிலீஸ் பண்ணி இடது காலை மடித்து மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். ஆரம்பிக்கலாம். 2 கால் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்குங்க, இடது கையால் கேட்ச் பிடிச்சி எந்த காலை மடிச்சிருக்கீங்களோ அந்த கையை முதுகெலும்புலேருந்து பின்னால் 1 அடி விரல்கள் வெளிநோக்கி வச்சு தோள்களை திருப்பி முதுக ஒரு பெட்ஷீட் துவைச்சதுக்கப்புறம் புழிஞ்சால் எப்படி புழிவீங்களோ அந்த மாதிரி புழிஞ்சு பின்னால் பார்த்து கண்ணை மூடி உட்காந்துக்குங்க 1 நிமிஷம். மெதுவாக விடுவீங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். கண்ணை தரக்கூடாது. இப்போது இடது காலை மடித்து வலது கையால் கேட்ச் பிடிச்சி எந்த காலை மடித்தீங்களோ அந்த கையை பின்னால் வச்சு திரும்பி பார்க்கணும், கண்ணை தரக்கூடாது 1 நிமிஷம்.
Meduva, release panikinga. இது வக்ராசனம்னு பேரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம் ஒருவேளை ஒரு நாள்ல எந்த ஆசனமும் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னா இந்த வக்ராசனம் ஒன்னு மட்டும் செஞ்சு பாருங்க உடம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்